டைரக்டர் பிரசாந்த் நீலி இயக்கத்தில் நம்ம பிரபாஸ் அவர்கள் நடித்து இப்போதைக்கு வேர்ல்டு வைடு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கிற ஒரு மூவி சலார். இந்த ஒரு படம் தான் இப்போதைக்கு வேர்ல்டு வைடு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கிற ஒரே ஒரு தெலுங்கு படம். கண்டிப்பாக இந்த திரைப்படம் நம்ம பிரபாஸ்க்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக அமையும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம். இந்த படத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்புனா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த படத்துடைய டைரக்டர் பிரசாந்த் நீல் அவர் மட்டும்தான். அவருடைய முந்தைய படமான கேஜிஎஃப் சாப்டர் 2 வெளிவந்து ரசிகர் மத்தியில் பயங்கரமான வரவேற்பு, வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸ்லேயுமே ஒரு பயங்கரமான சம்பவம் பண்ணியிருக்கேன். அந்த படத்துடைய மாபெரும் வெற்றிக்கு அப்புறமா நம்ம பிரபாஸை வச்சு இந்த சலார் படம் அவர் பண்ணியிருக்கிறதுனால இந்த படமும் நல்லாயிருக்கும், இந்த படம் நம்ம பிரபாஸ்க்கு ஒரு கம்பேக்காக அமையும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இந்த படம் நம்ம பிரசாந்த் நீல் அவருடைய யூனிவர்ஸில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கேஜிஎஃப் படமும் சலார் படமும் கிராஸ் ஓவர் ஆகிட்டு ஒரு சிறப்பான தரமான சம்பவத்தை பண்ண போகிறாங்க. போன வருடம் ஏப்ரல் 14 இந்த படம் தியேட்டருக்கு வர வேண்டியது, ஆனால் இந்த படத்துடைய ஒர்க்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த வருடம் செப்டம்பர் 28ஆம் தேதி இந்த படத்தை நாங்கள் தியேட்டருக்கு கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி போன வருடம் டிசம்பர் மாதம் அதிகாரப்பூர்வமாக சொன்னாங்க. நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இன்னும் ஒரு மாதம் கூட இல்லை, நம்ம எல்லோரும் இந்த படத்துக்காக விரிகுண்டு காத்துக்கிட்டு இருக்கோம். படத்தோடைய அப்டேட்லாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அவ்வளோ காத்துக்கிட்டு இருப்பீங்க. ட்ரைலர் கம்மிங் சூன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கடுத்து ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ, அதை நாங்கள் தள்ளி வைக்கிறோம். செப்டம்பர் முதல் வாரம் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம சொல்லியிருந்தோம் செப்டம்பர் 6ஆம் தேதி வரப்போகுது அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ தலையில் குண்டு போகிற மாதிரி ஒரு பயங்கரமான அப்டேட்டுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படமே இப்போது ரிலீஸ் ஆக போகிறது இல்லையாமா, இந்த சலார் படத்தையே இப்போதைக்கு அவங்க தள்ளி வைக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு நம்ம பிரசாந்த் நீல் பிடிக்கலையாமா, ரொம்பவே மோசமாக இருக்குது, அதை நம்ம ரீஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். படத்துடைய ரிலீஸ் டேட்டை இப்போது தள்ளி வைக்கிறாங்க. 2024 ஜனவரி மாதம் தியேட்டருக்கு வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கான அப்டேட்டுமே படத்தரப்பில் கூடிய சீக்கிரம் வரும். அதாவது இப்போதைக்கு இது ரூமர் தான், படத்தரப்பில் அதிகாரப்பூர்வமாக சொன்னால் தான் அது கன்ஃபார்ம் ஆகும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இது ரூமராக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே கொஞ்சம் கவலையாக தான் இருக்கேன். ஏன்னா இந்த ஒரு படத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வரப்போகுது, அப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்ததுக்கப்புறம் தள்ளி போகுது அப்படின்றது கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்குது. படத்துடைய ஒர்க்கு முடிக்கிறதுக்கு அதுமாதிரி நான் டேரக்டரை பொறுத்த வரைக்கும் படம் வந்துச்சுன்னா பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒர்க் பண்ணுறாப்புல. ஆனால் விஎஃப்எக்ஸ் பண்ண டீம் எல்லாருமே சொதப்பிருப்பாங்க போல இருக்கேன். அதனால் இப்போதைக்கு வந்திருக்கிற தகவல் படம் தள்ளிப்போகுது அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்ப்போம்.